கற்போம் ஆயிரம் சேனலின் அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய வணக்கம். மேலும் பல ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால், துளசியின் சிறப்பும் பெருமையும் என்னவென்று நாம் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எத்தனை வகை பூக்கள் நம் வீட்டில் இருந்தாலும் துளசி செடி இல்லாவிட்டால் அது நந்தவனம் ஆகாது. துளசி மட்டும் இருந்தால் கூட அது சிறந்த நந்தவனம் ஆகிவிடும். துளசி படர்ந்த இடம் பிருந்தாவனம் ஆகும். துளசியின் இன்னொரு பெயர் பிருந்தை என்று கூறப்படுகிறது. துளசி மாலை அணிந்தோ துளசி மாலையை கையில் பிடித்தோ பூஜிப்பவர்களுக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். மரண காலத்தில் துளசி தீர்த்தம் அருந்துபவர்களை பெருமாள் தன்னுடன் சேர்த்து கொள்கிறார் என்பது ஐதீகமாகும். அதனால்தான் இறுதி காலத்தில் துளசி தண்ணீர் கொடுக்கின்றார்கள். வீட்டில் துளசி செடி இருந்தால் இடி மின்னல் தாக்காது என்பார்கள் நம் முன்னோர்கள். ஒவ்வொரு வீட்டிலும் துளசி மாடம் வளர்ப்பது நல்லது ஆகும். துளசி கஷாயம் காய்ச்சல், சளி, இருமல் போன்றவற்றிற்கு நல்ல நிவாரணியும் கூட. பௌர்ணமி காலத்தில் மற்றும் அமாவாசை காலத்தில், சஷ்டி காலத்தில், தீட்டு காலங்களில், துவாதசி நாளில், மாதப்பிறப்பு மற்றும் உச்சி வேலை, இரவு வேலை மற்றும் தலையில் எண்ணெய் தேய்த்து கொண்டிருக்கும் நேரம், இந்த நேரங்களில் துளசி இலையை நாம் பறிக்கக்கூடாது. அதிகாலை பொழுதும் சனிக்கிழமைகளிலும் விரல் நகம் படாமல் விஷ்ணு பெயரை உச்சரித்து கொண்டுதான் துளசி இலையை நாம் பறிக்க வேண்டும். துளசி பறித்த பின்னர் 3 நாட்கள் வரை உபயோகப்படுத்தலாம். அதற்கு மேல் உபயோகப்படுத்தக்கூடாது. விரத நாள், மூதாதையரின் திதி நாள், தெய்வ பிரதிஷ்டை நாள், இறைவனை வணங்கும் வேளை, தானம் செய்யும்போது ஆகிய இடங்களில் துளசி பயன்படுத்துவதால் அந்த செயல் பரிபூரண பலனை நமக்கு கொடுக்கும். கிருஷ்ண பகவான் பாமா மற்றும் ருக்மணி இருவர் மீதும் சமமாக அன்பு வைத்திருந்தார். இதில் ருக்மணி கிருஷ்ணன் மீது அளவில்லாத அன்பும் ஆழமான பக்தியும் கொண்டிருந்தாள். அத்துடன் கிருஷ்ணனை தன் மனதில் வைத்து எப்போதும் பூஜித்து வந்தாள். ஆனால் பாமாவோ விஷ்ணு தன்னை மார்பில் சுமந்திருப்பதாலும் கண்ணனுக்கு தேரோட்டியாக இருந்ததாலும் தனது திருமணத்தின் போது ஏராளமான செல்வம் கொண்டு வந்ததாலும் நாரதரின் உதவியோடு கண்ணனை தனக்கே உரிமையாக்கி கொள்ள நினைத்தாள். இதற்காக கண்ணனை ஒரு துலாபார தராசு தட்டில் ஒரு புறமும் மற்றொரு தட்டில் தனது செல்வம் முழுவதையும் வைத்தாள். ஆனால் தராசு சமமாக இருக்கவில்லை. அப்போது அங்கு வந்த ருக்மணி கண்ணனுக்காக கொடுத்த தன்னிடம் ஒன்றுமில்லையே என வருந்தினாள். கண்ணனுக்கு பிடித்த துளசி இலையை ஒன்றை தராசு தட்டில் வைத்தபோது தராசானது சமமாகியது. கண்ணன் சிரித்த முகத்துடன், நான் இப்போது யாருக்குமே சொந்தமானவன் என்பது உங்களுக்கே புரிந்திருக்கும். நான் எனது என்ற அகந்தையை ஒழித்து உண்மையான பக்தியுடன் என்னை சரணடைபவருக்கே நான் சொந்தம் என்று சிரித்து கொண்டே சொன்னார். தனது அகந்தை நீங்கிய நிலையில் கண்ணன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள் பாமா. அந்த துளசி இலை தன் தலையில் சூடிக்கொண்டாள் பாமா. இப்பொழுது தெரிந்திருக்கும் துளசி இலையின் சிறப்பும் அதன் பலனும். எனவே அனைவரும் தம்முடைய வீட்டில் துளசி இலையை வளர்ப்போம் மற்றும் செடியை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.